நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலமாகிய சபையின் காலம் ரகசியமானது. சபை என்று ஒன்று உருவாகும் முன்னே அது ஆதி காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட ரகசியமாகவே இருந்தது. சாத்தான் மனிதனை வஞ்சித்து உலகின் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான். அவனை தோற்கடிக்க மனிதனுக்கே அதிகாரத்தை அளித்து மனிதனை கொண்டு சாத்தானை விரட்ட தேவன் வைத்திருந்த திட்டம் சபை. கிறிஸ்துவை போன்று 120 பேர் பெந்தகோஸ்தே நாளில் உருவாக்கப்பட்டது சாத்தானுக்கு பேரிடியாக இருந்தது. அன்றைய தினமே அந்த தொகை 3120 ஆனது. சில நாட்களில் 8120 ஆனது. சபை என்று ஒன்று தோன்றும் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கூட வெளிப்படுத்தப்படாத ரகசியம். சபை என்ற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார். அந்த சபையில்தான் நீங்கள் அங்கமாக இருக்கிறீர்கள். பாதாளத்தின் வாசல்கள் உங்களையும் மேற்கொள்வதில்லை. அறிக்கை: நான் கிறிஸ்துவின் சபையில் அங்கமாயிருக்கிறேன். சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆமென்.